ஹாய், ஹலோ எல்லாருக்கும், வணக்கம். நான் உங்கள் ஆஜிஆரி பேசுகிறேன். வெல்கம் டு மசாலா கார்னர். நாம் இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா, இந்த ஐபிஎல் 20 சிஎஸ்கே வந்து ரொம்ப கேவலமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு என்னென்ன ரீசன்ஸ், தோனி என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணார் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, தோனி ஃபேன்ஸ், நானே ஒரு பெரிய தோனி ஃபேன் தான், ஆனால் இந்த மிஸ்டேக்ஸ்லாம் பற்றி பேசி தான் ஆகணும் நம்ம. அப்போ தான் வந்து நெக்ஸ்ட் இயர் ஐபிஎல்லில் வந்து நம்ம ஐபிஎல்லில் கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி ப்ளே ஆஃப்ஸு இல்லை ஐபிஎல் கப் அடிக்கிறதை பற்றி பேச முடியும். இல்லைனா இதேமாரி பாட்டம் ஆஃப் த டேபிளில் தான் இருக்க முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று ராஜஸ்தான் ராயல்ஸ் கூட ஒரு கேவலமான ஒரு ஸ்கோர் அடித்தாங்க, 126 ரன்ஸ் அடித்தாங்க. அது மேட்ச் முடிஞ்சு நம்ம தோற்றுற பிறகு போஸ்ட் மேட்ச் இன்டர்வியூவில் தோனி என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி வந்து யங்ஸ்டர்ஸுக்கு ஃபியூ சான்சஸ் கொடுத்தோம், ஆனால் அவங்கக்கிட்ட வந்து சீனியர்ஸை தள்ளி வச்சுட்டு அவங்களுக்கு ஸ்குவாடில் கொடுக்குற அளவுக்கு ஒரு ஸ்பார்க்கு தெரியல அப்படின்னு சொன்னார். அவர்கிட்ட ஒரே ஒரு கேள்வி, கேதர்ஜாதவ் கிட்ட அப்படி என்ன ஸ்பார்க்கு தெரியுது, அவர் என்ன பண்ணுறாரு, இந்த 10 மேட்ச் இது வரைக்கும் 10 மேட்ச் சிஎஸ்கே ஆடிருக்கு, இந்த 10 மேட்சில் என்ன ரன் அடித்தார், எத்தனை மேட்ச் வந்து டிஎன்பியில் இருந்தார், டூ நாட் பேட், அண்ணன் பேட்டிங்கே பண்ணலை, போலிங்கும் பண்ணலை, அப்போ எதுக்குங்க அவர் ஸ்குவாடில் எடுக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த லாஸ்ட்டு 2 மேட்ச்சு என்ன பண்ணார், லாஸ்ட்டு ஓவரில் வந்து டாட் வைக்கிறாரு, ஸ்டோக் வைக்கிறாருங்க ஐபிஎல்லில், அந்த மாதிரி யாராவது விளையாடுவாங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேயரை மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து இப்போ ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு எதிராக ஆட விட்டாங்க. ஒன்றுமே பண்ணலைங்க, அவர் அவுட் ஆகிட்டார். நீங்களே போய் பாருங்கள் அவர் ஸ்கோர் கார்டை, 10 ரன் கூட அடிக்கல, அந்த 10 ரன் அடித்தா 20 பாலில் 10 ரன் அடிக்கிறாரு. அப்படி ஒரு ஸ்கோர், அப்படி ஒரு பிளேயர் தேவையா ஃபார்ம் அவுட்டில் ஆன பிளேயரு? ஏன் தோனி வந்து கேதர்ஜாதவ் திரும்ப திரும்ப எடுக்கிறாரு, அவர்கிட்ட என்ன ஸ்பார்க்கு தெரியுது, இது கேள்வி நம்பர் 1. ரெண்டாவது விஷயம், யங்ஸ்டர்ஸுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தரலன்னு நான் சொல்லுவேன். ருத்ராஜ் கைக்கோஜ் 2 மேட்ச் விளையாடினார், அதுக்கப்புறமா நம்ம ஜெகதீஷன் 1 மேட்ச் விளையாடினார், அவ்வளோதான். மிச்ச பேர் இருக்காங்க, ரவி ஸ்ரீனிவாசன், சாய் கிஷோர்னு ஒருத்தருக்காரு, அவர் வந்து லெஃப்ட் ஆர்ம் போலர். லெஃப்ட் ஆர்ம் போலர் இருந்தால் ஒரு டீமுக்கு கொஞ்சம் வெயிட்டு, ஸ்விங்கு அதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஆகும். நம்ம டீமில் சாம்கரன் இருக்கார், பட் இருந்தாலும் இந்தியன் பிளேயர் தானே இவர், ரவி ஸ்ரீனிவாசன்ன்றவர், சாய் கிஷோர். ஸோ அவரே எடுத்துக்கலாம்னு தெரிஞ்சு. ஜெகதீஷன் ஃபஸ்ட்டு மேட்சில் 33 ரன் கிட்டே அடித்தார், ப்ரெஷர் வேறு அந்த மேட்ச்சில், பட் இருந்தும் அவர் நல்லா தான் விளையாடினார், அவருக்கு வாய்ப்பு கொடுக்கல. மறுபடியும் கேதர்ஜாதவ் உள்ள தூக்கி போட்டு ஜெகதீஷனை வெளில தூக்கி போட்டாங்க. காய்க்வாத் 2 மேட்ச் கொடுத்தாங்க, 2 மேட்சும் விளையாடல. ஆனால் எம்எஸ்டியும் ஸ்டார்டிங்கில், அவரோட கரியர் ஸ்டார்டிங்கில் அவரும் கொஞ்சம் நல்லா தான் விளையாடலான்னு சொல்ல முடியும். ஸோ அதனால் எடுத்தோடனே யாரும் சொல்ல முடியாது. அதே மாதிரி கேஎம் ஆசிஃபும் வந்து நல்லா போல் பண்ணார், லாஸ்ட் இயர் வந்து 2 மேட்சஸ் விளையாடுனா நினைக்கிறேன், 3 விக்கெட்ஸ் கிட்டே எடுத்தார், அவர் நல்லா போல் பண்ணியிருந்தார். ஒரு யங்ஸ்டர்ஸுக்கு ஏன் வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்க தோனி? நீங்கள் வந்து சப்போஸ் நாளைக்கு சிஎஸ்கேவோட மென்டராக வந்தால் கூட எங்களுக்கு ஒரு பயம் இருக்குது, நீங்கள் இதே மாதிரி சீனியர்ஸுக்கு தான் வந்து கொடுத்துட்டே இருப்பீங்க ஆப்பர்ச்சுனிட்டி, யங்ஸ்டர்ஸுக்கு கொடுக்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு பயம் இருக்குது. இதுதான் எங்களோட 2வது கேள்வி. சிஎஸ்கே டீம் மேலே ஓவர் கான்ஃபிடன்ஸ் வச்சுட்டாங்க. ஏன்னா இப்போது ரைனா மேலேயும் பஜ்ஜி மேலேயும் அப்படியே கான்ஃபிடன்ஸ் வச்சு அவங்களுக்கு பேக்கப் எதுவுமே எடுக்கல. ஸோ இந்தியன் லைனப், பேட்டிங் லைனப் கொஞ்சமாச்சும் இருக்கணும் ஒரு டீம்னா. இப்போ ஒரு ஐபிஎல் டீம்னால் கண்டிப்பாக இந்தியன் பேஸ் இருக்கணும் அதில். இப்போ ரைனா வெளில போயிட்டார், பஜ்ஜியும் வெளில போயிட்டார் ஒரு பர்சனல் ரீசனுக்காக. இப்போ நம்ம டீமில் ஒரு ஆஃப் ஸ்பின்னரே இல்லை, ஒரு ஃபுல் டைம் ஆஃப் ஸ்பின்னர்னு யாருமே சொல்ல முடியாது. பஜ்ஜி வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டான போலரு, அவர் போட்டானா கண்டிப்பாக விக்கெட் எடுப்பார். ரைனா 1-1 இறங்குவார், இறங்கி அவர் வந்து இந்த மாதிரிலாம் இப்போது சிஎஸ்கே டாட் பால் கேம் விளையாடுறாங்க, அந்த மாதிரிலாம் ரைனா விளையாட மாட்டார். வருவார், அடித்தா அடிப்பிறான், இல்லைனா அவுட் ஆகிட்டு போயிட்டே இருக்கேன் அப்படின்னு விளையாடுவார். அந்த மாதிரி ஒரு 1-1 இப்போ யாரும் இல்லை. ராய்டு விளையாடுறாரு, பட் அவர்கிட்ட ஒரு இன்டென்ட்டே இல்லை, அவர்கிட்ட இல்லை, சிஎஸ்கே கிட்டேயே ஒரு இன்டென்ட்டே இல்லாமல் தான் விளையாடுறாங்க. ஸோ ஒரு ஸ்ட்ராங் பேட்டிங் லைனப் இல்லை. இப்போ எம்ஐயில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா, ஹர்திக் பாண்டியா, குருணால் பாண்டியா, ஐஷான் கிஷான், இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ராங் பேட்டிங் லைனப் இருக்குது இந்தியாவில். ஸோ அவங்க போலிங் வந்து கொஞ்சம் டெக்னிக்கலாக, போலிங் ஆல்ரவுண்டர் அந்த மாதிரி டெக்னிக்கலாக ஒரு ஓவர்சீஸ் பிளேயர் எடுத்துறாங்க. அதேமாதிரி டிசியில் பார்த்தீங்கன்னா தவான் இருக்கார், ஸ்ரேயஸ் அய்யர் இருக்கார், பந்த் இருக்கார். அதேமாதிரி கிங்ஸ் லெவனில் பார்த்தீங்கன்னா கே எல் ராகுல், மயங்க் அகர்வால், இந்த சீசன் ஃபுல்லாக அவங்களே 10-15 ஓவர் அடிச்சிடுறாங்க ஸ்டாண்ட் பண்ணி. அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ராங் திங்காக இருக்குது. ஏன்னா ஒரு இந்தியன் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வந்து சிஎஸ்கேக்கு இந்த தடவை இல்லை. எப்போவுமே வந்து வாட்ஸனு, டூப்ளெஸி இந்த மாதிரி பேட்ஸ்மேனே எடுத்துகிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் நம்ம போலிங் எதை வச்சு கவர் பண்ண முடியும்? சிஎஸ்கே டீமில் ஏன் வந்து போலிங் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேறீங்க, போலிங்க்கு வந்து ஒரு நல்ல போலர் ஏன் எடுக்க மாட்டேறீங்க? இதுதான் எங்களோட கேள்வி நம்பர் 3. லாஸ்ட் இயர் பர்பிள் கேப் வாங்கின ஒருத்தர் இந்த இயர் வந்து பெஞ்ச்லேயே இருக்கிறது ஒரு டீமில் மட்டும்தான் நடக்கும், அது சிஎஸ்கே டீமில் மட்டும்தான் நடக்கும். லாஸ்ட் இயர் வந்து இம்ரான் தாஹிர் பர்பிள் கேப் வாங்கினார், இந்த வருஷம் 1 மேட்ச் கூட அவரால் விளையாட முடியல.
சூப்பரான ஸ்பின்னர் எனக்கு தெரிஞ்சு. பியூஷ் சாவ்லா ஜடேஜாவை கம்பேர் பண்ணும்போது சூப்பராக பெஸ்ட்டாக பவுல் பண்ணுவார். அதே மாதிரி நெகிடி ஹேசல்வுட்டுக்கு கிடச்சிது, பட் அவங்க வந்து ட்ரெயின் ஆகலை அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். அவங்க வந்து ஸ்குவாட்லேயே இருந்தாங்கன்னா அந்த ரேப்போ கிடைக்கும், அந்த ரேப்போ கிடச்சுன்னா அவங்க நல்லா போடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஹேசல்வுட்டில் நெகிடியை விட நல்லா போடுறாரு. ஆனால் நெகிடியும் ஒரு குவாலிட்டியான பிளேயர் தான், பட் அவர் ஸ்குவாடில் சேர்க்காததால் ட்ரைனிங் அந்த அளவுக்கு நெகிடி கொடுக்கல அப்படின்னு எங்களுக்கு தோணுது. ஏன்னா வந்து சிஎஸ்கே வந்து மூணு பேட்ஸ்மேனு ஒரு ஆல்ரவுண்டர் பிராவோ எடுத்தோமா நம்ம அவ்வளோதான், நம்ம வேலையை பார்த்துக்கலாம், நம்ம சஹார் இருக்காங்க, தாக்கூர் இருக்காங்க, அவங்கள வச்சு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சஹார் சொல்ல போனோன்னா ஒரு 130 பேஸ் தான் போடுறாரு. பேஸ்டோலாம் இறங்கி வந்து அடிக்கிறாரு ஸ்விங்கு ஆகக்கூடாதுன்றதுக்காக. ஸ்விங் போடுவார் சஹாரு, நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் ஸ்விங் ஆகக்கூடாதுன்றதுக்காக 130 பேஸ் போட்டால் பாதி கிரீஸில் வந்து அடிக்கிறாரு பேஸ்டோ எஸ்ஆர்ஹெச் மேட்ச் கூட. ஸோ நம்மளுக்கு ஒரு நல்ல பேஸ் போலர் வேணும். நெகிடிலாம் 140 ப்ளஸ் போடுவார், அதேமாதிரி ஹேசல்வுட் 140 ப்ளஸ் போடுவார். அப்புறம் சாண்டர் வந்து ஆல்ரவுண்டர், டி20 போலருங்க, சாரி போலரில் 6th பொசிஷனில் இருக்கார். ஆனால் அவருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல, அவரும் ஒரு ஆல்ரவுண்டர் தான். ஏன்னா நம்மக்கிட்ட பேட்டிங் லைனப் இல்லை, இந்தியன் பேட்டிங் லைனப் இல்லை. ஸோ இது வந்து ஏன் வந்து இந்தியன் பேட்டிங் லைனப் வந்து நம்ம மேனேஜ்மெண்ட், சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டும் சரி தோனியும் சரி, ஏன் வந்து ஒரு பேக்கப் எடுத்து வைக்கலை? இதுதான் எங்களோட கேள்வி நம்பர் 4. தோனி ஒன்ஸ் கேப்டன் ஆனதும் இந்தியன் டீமில் எனக்கு வந்து யங்ஸ்டர்ஸ் தான் வேணும், யங்ஸ்டர்ஸ் இருக்க டீம் கொடுத்தா நான் கேப்டன்ஷிப் பண்ணுறேன், இல்லை நான் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னார். உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். அதனால் சச்சின் உட்காந்தார், சேவக் உட்காந்தார், டிராவிட் உட்காந்தார், இந்த மாதிரி லக்ஷ்மண் உட்காந்தார், இந்த மாதிரி சீனியர் பிளேயர்ஸ்லாம் உட்கார வச்சுட்டு யங்கான டீம் எடுத்தாங்க. யங்கான டீம் எடுத்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க, ஒத்துக்கிறோம் அதை. அந்த விஷயத்தை ஏன் வந்து சிஎஸ்கே டீமில் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டுறாரு? ஏன் வந்து சீனியர்ஸ்கே வந்து எப்போவுமே ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாரு? இதுதான் எங்களோட கேள்வி நம்பர் 5. இது கூடிய இன்னொரு விஷயமும் சொல்லிக்கிறோம். இவர் சப்போஸ் சச்சின் மாதிரி, இப்போ சச்சின் வந்து எம்ஐயோட மென்டர் ஆகிட்டார், அதே மாதிரி சிஎஸ்கேக்கு நாளைக்கு இல்லை இன்னும் 2-3 வருஷத்தில் எம்எஸ் தோனி வந்து மென்டர் ஆகலாம். அப்படி அவர் மென்டர் ஆனால் யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? இது கேள்வி நம்பர் 6. பியூஷ் சாவ்லாவை டீம் மேனேஜ்மெண்ட் எதுக்கு 6.5 கோடி கொடுத்து வாங்கினாங்க? இது வரைக்கும் 7 மேட்ச் விளையாடிருக்காரு சிஎஸ்கேக்கு, 191 ரன் கொடுத்துருக்காரு, எக்கனாமி வந்து பார்த்திங்கன்னா 9.1. விக்கெட் எடுக்கிறது மேட்டர் இல்லைங்க, விக்கெட் எடுக்கிறாரு, ஒரு 7 விக்கெட் எடுத்திருக்காரு 9 மேட்ச்சில். ஆனால் வந்து விக்கெட் எப்போ தேவையோ அப்போ எடுக்கணும், சும்மா ஒரு அண்டர் ப்ரெஷர் இல்லாத கேமில் போய் எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ப்ரெஷர் இருக்க கேமில் தேவைப்பட்டப்போ எடுக்கிறது தான் வந்து ஒரு நல்ல பவுலருக்கு அடையாளம். சும்மா போடுறது எல்லாமே பேட் பிச்சு மாதிரி இருக்குது, தூக்கி தூக்கி அடிக்கிறாங்க சிக்ஸில். ஒரு மேட்ச்சில் 45 ரன் கொடுத்தாரு, இவரும் நுகிடியும் சேர்ந்து 100 ரன் கொடுத்தாங்க ஒரு மேட்ச்சில், ரெண்டாவது மேட்ச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு ஒரு கேவலமான போலிங்கு, எதுக்கு அவர் 6.5 கோடி கொடுத்து நீங்கள் சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட் எடுத்தீங்க? உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு லெக் ஸ்பின்னர் ஜடேஜா இருக்கார், அது இல்லாமல் ஒரு இன்னொரு லெக் ஸ்பின்னர் கரண் சர்மா இருக்கார், அது இல்லாமல் பஜ்ஜி இருந்தார், ஸோ கேதார்ஜாதவும் போல் பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி இவ்வளோ போலிங் ஆப்ஷன்ஸ் இருந்து நீங்கள் ஏன் வந்து பியூஷ் சாவலாவுக்கு போனீங்க? எங்களுக்கு இது மாதிரி சிஎஸ்கே வந்து சென்னையில் ஆடினா எங்களுக்கு ஸ்பின்னர் வேணும், ஓகே புரியுது எங்களுக்கு, பட் எத்தனை ஸ்பின்னர் நீங்கள் எடுப்பீங்க? இதே ஏன் வந்து பேட்டிங்கில் கான்சென்ட்ரேட் பண்ணல? எதுக்கு மறுபடியும் ஒரு வயசான பிளேயரை வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர் தான், பட் வந்து அவர் வந்து ஒரு 35+ அவரால் ஃபீல் கூட பண்ண முடியல. அகைன் அண்ட் அகைன் ஏன் வந்து ஒரு யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு கொடுக்காம, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிங்ஸ் லெவனில் பிஷ்னாய் போடுறாரு, மும்பையில் ராகுல் சாகர் போடுறாரு, ஸோ இந்த மாதிரி ஸ்பின்னர்ஸ் வந்து கிங்ஸ் லெவனில் முருகன் அஸ்வின் போடுறாரு, அதே மாதிரி கேகேஆரில் வருண் சக்கரவர்த்தி போடுறாரு, இந்த மாதிரி சூப்பரான யங்ஸ்டர்ஸ் சூப்பராக எக்கனாமி வந்து பார்த்திங்கன்னா 7 வச்சுருக்காங்க இந்த மாதிரி போலர்ஸ்லாம். ஸோ இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் ஸ்பின்னர்ஸை எடுக்காமல் ஏன் வந்து அகைன் அண்ட் அகைன் 35+ ஒரு சீனியர் பிளேயரை எடுக்கிறீங்க? இதுதான் எங்களோட கேள்வி நம்பர் 7. என்னது என்ன இது பேட்டிங் ஆவரேஜா சிஎஸ்கேட யாரோட எந்த பிளேயரோட பேட்டிங் ஆவரேஜா அப்படின்னு கேட்குறீங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, இதுதான் வந்து சிஎஸ்கேயோட 10 மேட்சில் அவங்க வச்ச டாட் பால்ஸ், அவங்க சாப்பிட்ட பால்ஸ்ன்னு சொல்லலாம். மீம்ஸ்லலாம் அப்படி தானே போடுறாங்க. ஸோ இது வரைக்கும் 411 டாட்ஸ் விளையாடி இருக்காங்க, மொத்தம் 10 மேட்சுன்றதால மேட்சுக்கு 120 பால். ஸோ 1200 பாலில் 411 பால் வந்து டாட்ஸ் வச்சுருக்காங்க. இது வரைக்கும் ஹையஸ்ட் டாட் பால்ஸ் வந்து இந்த சீசனில் வச்சுருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே டீம் தான். அது வந்து இதுக்கு ஒரு தனியாக ஃபேர் பிளே அவார்டு மாதிரி இது ஒரு அவார்டு கொடுத்துடலாம் நம்ம சிஎஸ்கேக்கு. 34, 32, 45, 49, 31, 39 எல்லாமே 40+, அதாவது 8 ஓவர் ஒரு மேட்சில், 20 ஓவர் மேட்சில் 8 ஓவர் டாட் பால் வைக்கிறாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். நேற்று மேட்ச்சில் 48 பால்னால் எவ்வளோ?
எட்டு ஓவரு நான் வந்து டாட் பால் வச்சுருக்காங்க நேற்று மேட்சில் ராஜஸ்தான் ராயல்ஸ் கூட. ஸோ 34% இந்த 10 மேட்சில் 34% டாட் பால்ஸ் விளையாடிருக்காங்க. ஏன் வந்து பவர் பிளேயில் சிங்கிள் ரொட்டேட் பண்ண முடியாது, ஓகே. ஏன் வந்து நார்மல் பவர் பிளே முடிச்சதோ ஃபீல்டர்ஸ் எல்லாமே லாங் ஆன் லாங் ஆஃப் மிட் ஆன் மிட் ஆஃபில் இருக்க போகிறாங்க. ஏன் வந்து அப்போ கூட சிங்கிள் ரொட்டேட் பண்ணாமல் ஸ்ட்ரோக் வைக்கிறீங்க? ஏன் ஒரு இன்டென்ஷனே இல்லாமல் விளையாடுறீங்க? இதுதான் அடுத்த கேள்வி. இந்த வீடியோ வந்து சிஎஸ்கே டீமையோ இல்லை தோனியவோ டீக்ரேட் பண்ணுறதுக்காக இல்லை. ஸோ இனிமேல் அடுத்த சீசனில் சிஎஸ்கே வந்து சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு நல்ல யங்ஸ்டர் பிளேயர்ஸாக சூஸ் பண்ணி சீனியர்ஸ்க்கே வாய்ப்பு கொடுக்காமல் யங்ஸ்டர்ஸ்க்கும் வாய்ப்பு கொடுத்து அவங்களை க்ரூம் அப் பண்ணி அவங்கள வந்து ஷைன் பண்ண வைக்கணும். ஒரு அன்கேப்டு பிளேயர் எடுத்து இந்தியன் டீமுக்கு கேப்டு பிளேயராக அனுப்பணும். அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு டீமை வந்து நம்ம வளர்க்கணுமே தவிர, ஒரு சீனியர்ஸே வச்சு 39 வயசு வாட்ஸன், 39 வயசு தோனி, அவங்களாம் வடிவிடலாம், அவங்களாம் நிறைய சாதிச்சிட்டாங்க. ஸோ அவங்க வந்து யங்ஸ்டர்ஸுக்கு ட்ரெயின் பண்ணணும், ஒரு ட்ரெயினராக ஒரு கோச்சாக ஒரு மென்டராக இருந்து அவங்க ட்ரெயின் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ உங்கள் யாருக்காவது தோனி ஃபேன்ஸ்க்கு யாராவது இல்லை சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு யாராவது ஹர்ட் பண்ணியிருந்தா எங்கள் டீம் சார்பாக ரொம்ப 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 சாரி. ஈவன் நானே வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வெறித்தனமான ஒரு சிஎஸ்கே ஃபேன், தலை ஃபேனு இருந்தாலும் உண்மையை பேசி தான் ஆகணும். ஒரு ஒரு காமன் ஆடியன்ஸாக இருந்து ஒரு வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனு எனக்கு தெரியல, பட் எனக்கு பர்சனலாக இந்த 10 மேட்சில் வந்து ரொம்பவே ஹர்ட்டான 10 சீசனாக ப்ளே ஆஃப்குள்ளே போயிட்டு இருந்த டீம் எவ்வளோ கெத்தாக விளையாடுவோம், எவ்வளோ இன்டென்ஷனோடு விளையாடுவோம், ஒரு எவ்வளோ ஃபயராக விளையாடுவோம், ஆனால் இப்போ எதுவுமே இல்லை, பாட்டம் ஆஃப் த டேபிள் இருக்கும். ஸோ அந்த ரீசனுக்காக தான் இந்த வீடியோ ப்ரிப்பேர் பண்ணேன். இந்த வீடியோவை பற்றி உங்கள் ஃபீட்பேக் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்கள் யாராவது ஹர்ட் பண்ணியிருந்தால் நான் மறுபடியும் கேட்டுக்கிறேன், சாரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.